திருச்செந்தூர் செல்லக்கூடிய பிரதான சாலையின் இடதுபுறமாக இருக்கக்கூடியதான் இந்த புல்வாவெளி கிராமப்பகுதி. இந்த புல்வாவெளி கிராமப்பகுதியை சுற்றியே முழுவதுமாகவே வெள்ளக்காடு நிலையில் தனி தீவாக தான் இந்த கிராமப்பகுதி முழுவதுமாக காட்சியளிக்கிறது. இந்த புல்வாவெளி கிராமத்தை சுற்றி ஏறத்தாழ 350க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இருப்பதாக இங்குள்ள பகுதிவாசிகள் தெரிவிக்கிறார்கள். இங்கு உப்பளத்தில் வேலை செய்வதுதான் எங்களுடைய பிரதான தொழிலாக இருக்கிறது. பிரதான சாலையிலிருந்து இடதுபுறமாக இருக்கக்கூடிய புல்லாவெளி, அதே போல அருகாமையில் இருக்கக்கூடிய ஆத்தூர், பல்வேறு குடியிருப்புகளை சூழ்ந்துதான் இந்த வெள்ள நீர் கடந்து செல்கிறது. பிரதான சாலையிலிருந்து இடதுபுறமாக செல்லக்கூடிய சாலையின் முழுவதுமாகவே வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. உப்பளம் முழுவதுமாகவே சூழ்ந்திருக்கு. ஏறத்தாழ 25,000 ஏக்கர் பரப்பளவில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய உப்பளம் முழுவதுமாகவே இந்த பகுதி முழுவதுமாகவே வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் பிரதான சாலை துண்டிக்கப்பட்டிருக்கிறது. பிரதான சாலையிலிருந்து புல்வாவெளி கிராமத்திற்கு செல்லக்கூடிய இணைப்பு சாலை, அதே போல அருகாமையில் இருக்கக்கூடிய குறு சிறு தெருக்களிலும் முழுவதுமாக வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறதால் இடுப்பு அளவிற்கு மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. இங்குள்ள பகுதிவாசிகளை முழுமையாக அங்கிருந்து அப்புறப்படுத்தும் பணி, அதாவது பொதுமக்களை மீட்கும் பணி தொடர்ச்சியாக இன்று காலை முதல் நடைபெற்று வருவதாக பகுதிவாசிகள் தெரிவிக்கிறார்கள். அத்தியாவசிய பொருட்கள் அனைத்துமே தண்ணீரில் விழுந்து செல்வதாகவும், தங்களுடைய பொருட்களை வாங்குவதற்காகவும், உணவு பால் உட்பட அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்காகவும் தொடர்ந்து பிரதான சாலை நோக்கி வந்தவர்கள் இருக்கிறார்கள். திருச்செந்தூர் செல்வதற்கான வாய்ப்புகள் இந்த சாலையில் பெரும்பாலும் இல்லை. ஏனென்றால் இணைப்பு சாலை முழுவதுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. புல்லாவெளி கிராமத்திலிருந்து வலதுபுறமாக இருக்கக்கூடிய சாலை முழுவதுமாக துண்டிக்கப்பட்டு போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. பேரிகேடுகள் வைத்து தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதிகாமல் இருக்கக்கூடிய வயல்வெளியில் மேய்ச்சலுக்கு விடப்பட்ட மாடுகளும் ஆங்காங்கே இருக்கக்கூடிய தாழ்வான இடங்களிலிருந்து மேல்நோக்கி மேல்பகுதியில் தற்பொழுது படையெடுத்து செல்கின்றனர். தொடர்ந்து இங்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான பொதுமக்களை மீட்கும் பணி நடைபெற்று வந்தாலும் இன்னும் ஏறத்தாழ 30க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இருந்து இருக்கக்கூடிய பெரும்பாலான பொதுமக்களை மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது. தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பொதுமக்கள் தங்களது மாடி வீடுகள், மொட்டை மாடிகள், அதே போல மேல் மாடியில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளை தங்கியிருக்கிறார்கள். தொடர்ந்து அங்கிருந்து அவர்களை மீட்கும் பணி ஒருவிதமாக நடைபெற்று வந்தாலும் அத்தியாவசிய பொருட்கள் முழுமையாக கிடைக்கப்படவில்லை. 3 நாட்களுக்கு மேலாகவே இந்த பேயங்குளம் கண்மாயிலிருந்து வெளியேறக்கூடிய உபரி நீரும், அதே போல மழை வெள்ளத்தால் சூழ்ந்திருக்கூடிய இந்த உபரி நீரும் முழுமையாக இந்த புல்லாவெளி கிராமத்தை சூழ்ந்திருக்கிறது என்று கூறலாம். புல்லாவெளி தூத்துக்குடியிலிருந்து தனித்து விடப்பட்ட தீவாகவே காட்சியளிக்கிறது. நாம் பின்புறமாக காத்து பார்க்கிறோம். தொடர்ந்து இந்த கிராமப்புற பகுதி முழுமையாகவே வெள்ளக்காடு நிலையில காட்சியளிக்கிறது. தண்ணீர் சூழ்ந்து ஒரு கடலுக்கும் நடுவில் ஒரு கிராமம் எவ்வாறு இருந்தால் எப்படி இருக்கும் என்பது போன்ற அமைப்பு தான் இங்க புல்லாவெளி கிராமத்தை நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம். கயிறு கட்டி இந்த புல்லாவெளி கிராமத்திலிருந்து பிரதான சாலை நோக்கி வந்தவனும் இருக்கிறார்கள். இருப்பினும் தார் சாலை முழுமையாக அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. அருகாமையில் இருக்கக்கூடிய கடற்கரைக்கு தான் இந்த கடற்பரை பரப்பை நோக்கி தான் இந்த அனைத்து தண்ணீரும் வெள்ள நீரும் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. தொடர் மழை விட்ட பின்னரும் 2 நாட்களாக தூத்துக்குடியில் விட்டுவிட்டு தான் மழை பெய்து வருகிறது. மழை விட்ட பின்னரும் தண்ணீரின் வரத்து குறைந்தபாடு இல்லை. தொடர்ந்து கண்மாயிலிருந்து வெளியேறக்கூடிய உபரி நீர், அதே போல அருகாமையில் இருக்கக்கூடிய பிரதான சாலையிலிருந்து வெளியேறக்கூடிய மழை நீரும் இந்த புல்லாவெளி கிராமத்தை சூழ்ந்துதான் செல்கிறது. தொடர்ந்து இந்த பகுதி முழுவதுமாகவே வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. தங்களுக்கு கூடிய உப்பளம் தான் இங்குள்ள பிரதான தொழிலாக பகுதிவாசிகள் தெரிவிக்கிறார்கள். உப்பளம் முழுமையாகவே தூத்துக்குடி உட்பட குஜராத்தை அடுத்தபடியாக இந்தியாவில் தூத்துக்குடி தான் உப்பளத்திற்கு ஃபேமஸான இடம் என்று அனைவருக்கும் தெரிந்த விஷயம். எங்களுடைய பிரதான தொழில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய காலங்களில் உப்பினுடைய விலையும் அதிகரிக்கக்கூட வாய்ப்பு இருப்பதாக இங்குள்ள பகுதிவாசிகள் தெரிவிக்கிறார்கள்.